ஒன்றாம் தேதி அன்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வந்த ஒரு தீர்ப்பினை இங்கே சுட்டிக்காட்டி அவர்கள் உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக செல்லும் என்று அறிவிப்போடு இல்லாமல் கிரிமிலேயர் என்கின்ற ஒரு வார்த்தையும் அதோடு சேர்த்து அவர்களை அளித்த அந்த தீர்ப்பின் எதிரொலியாக இங்கே புரட்சி பாரதம் ஏபிஎல்எப் அரசு ஊழியர் கூட்டமைப்பு இரண்டு பேரும் இணைந்து நடத்துகின்ற அரசினுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஒன்றாம் தேதி கொடுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்றுதான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். நீதிபதிகள் ஏன் இது மாதிரியான முரண்பாடான ஒரு கருத்தை அல்லது அவருடைய தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கேள்வி கணையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் 10வது மாதம் அக்டோபர் 12ஆம் தேதி வந்த இந்த வழக்கை கிடைப்பில் போட்டுவிட்டு திடீரென டிசம்பர் மாதம் 29, 30, 31, 3 நாட்களாக இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து 1ஆம் தேதி அவசர அவசரமாக இந்த தீர்ப்பை வழங்குவதற்கான காரணம் என்ன? 10 மாதங்களாக கிடைப்பில் போட்ட இந்த வழக்கு ஏன் அப்பொழுதே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை? அதனுடைய தீர்ப்பை ஏன் முன்னாடி சொல்லவில்லை என்கின்ற ஒரு எண்ணம்தான் அனைவரும் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுடைய தேர்தலை அவர்கள் இந்த தீர்ப்பு தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் இன்றைக்கு இருந்த தோல்வி இன்னும் படும் மோசமாக இருந்திருக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த தீர்ப்பை தள்ளி வெளியிட்டிருக்கிறாங்க என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு எழுந்திருக்கிறது. உள்நோக்கத்தோடு கொடுத்த இந்த தீர்ப்பை தான் சாதாரண மக்களும் இன்றைக்கு எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பினால் பட்டியலிடப்பட்ட சாதிகள் பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எந்த காரணத்திற்காக இந்த சாதிகளையெல்லாம் பட்டியலிட்டார்களோ, பட்டியல் இனத்தில் ஒன்றிணைத்தார்களோ, இவர்களையெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திலே எதற்காக திணித்தார்கள், அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்கின்றதை நாம் பார்த்தால் எண்ணம் கூட இல்லை என்றுதான் பதிலாக இருக்கின்றது. ஆகவே இந்த உட்சாதிகளை எல்லாம் உடைப்பதற்கான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருப்பது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இது அவசியமில்லாதது என்றும் தோன்றுகிறது. ஆகவேதான் உடனடியாக அரசே மேல்முறையீடு மூலமாக இந்த தீர்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பட்டியலிடப்பட்ட இந்த சாதிகளை உடைக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றுதான்
எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அதே நேரத்திலே அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த கிரிமிலேயர் கூட உள்நோக்கத்தோடு கொடுத்திருக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் பரிசீலனை செய்து இந்த கிரிமிலேயராக இருந்தாலும் உள் ஒதுக்கீடாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற இந்த பட்டியலினத்தை எங்களை கூறு போட நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்குள்ளாக சண்டை சச்சரவுகளை அரசியல் கட்சிகள் இழுத்து விடுவது எந்த விதத்தில் நியாயம்? ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செய்தது, இப்பொழுது மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற உள்நோக்கம்தான் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அதை ஏன் சொல்கிற தமிழகத்தை பொறுத்தவரையில் மேற்கு மண்டலம் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியில் அருந்ததிய மக்கள் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் அதை எப்படியாவது உடைக்க வேண்டும், திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்நோக்கோடு தான் அன்றைக்கு 2006 கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே அவரை தெரிந்திருந்தும் கூட ஏற்கனவே 2-3 மாநிலங்களிலே உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தோல்வியுற்ற பிறகும் அதை பார்த்தும் கூட அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீடை உள்ஒதுக்கீடாக கொடுத்து இந்த மக்களுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு செய்தார்கள். அதை தான் இன்றைக்கு மத்திய அரசும் செய்து கொண்டு இருப்பது வேதனையாக இருக்கின்றது. ஆகவே தான் இன்றைக்கு கண்டிக்கின்ற வகையில் அல்லது மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை உடனடியாக மத்திய அரசு மேல்முறையீடு மூலமாக இந்த வழக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பட்டியலின மக்கள் எப்பொழுதும் போல ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், எங்களுக்குள்ளாக பிரிவினையை உருவாக்கக்கூடாது என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.